ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் இதை படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸ் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கோப்பு, ஸோ அதில் சேலரி, அட்மிஷன் ப்ரொசீஜரு, ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம், வாங்க. ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ், ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங், இந்த ஜிபி கோர்ஸ் ஸோ எதுக்காக படிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 6 மந்த்து ட்ரைனிங் கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ நான் மெரெயினில் ஜாப் வேணும், அப்புறம் ஷிப்பில் ஒர்க் வேணும், இந்த மாதிரி எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை தரக்கூடிய ஒரு கோர்ஸ். 6 மந்த் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டியூரேஷன். ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸு, ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸு, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10th எலிஜிபிலிட்டிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. இதுக்கான நிறைய டிகிரி அப்படிங்கிறது படிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸில் என்னென்னலாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டெக் டு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கிலிருந்து இன்ஜின் ஒர்க்கு, ஸோ அந்த கப்பலில் மற்ற இடங்களில் இருந்து இன்ஜின் வரைக்கும் எல்லா ட்ரைனிங்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜிபி ட்ரைனிங் கோர்ஸில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமன்ஷிப், கார்கோ ஹேண்ட்லிங், மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆன் தி டெக், ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெஷினரிஸ், ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, ட்ரைனிங் இன் டெக் அண்டு இன்ஜின் ரூம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் சொல்லித்தராங்க, ஃபிசிக்கல் ட்ரில்லு, ஒர்க் ஷாப் ட்ரைனிங், ரோப்பு அண்டு மாஸ்ட் கிளைம்பிங், லைஃப் சேவிங் அப்ளையன்சஸை யூசேஜ் பண்ணுறது, ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸசைஸ், அப்புறம் வந்துட்டு ஷிப் விசிட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு பை டிஜி ஷிப்பிங் போர்டு, இது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஜி ஷிப்பிங் போர்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டோம், 10th முடிச்சிருந்தா இதோடைய கோர்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே தான் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும், அதுக்கு மேலே வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. இந்த கோர்ஸுக்கான செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் செலெக்ஷன் இருக்குது, ஒரு ஹைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் அப்படின்னு எடுத்துக்கும்போது 48 kg அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக இருக்கணும். ஸோ இந்த கோர்ஸுக்கான செலெக்ஷனில் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ விஷன் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐ விஷன் மேக்ஸிமம் என்ன செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, அதை தவிர்த்து சில ஐ டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அதில். அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரிட்டன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஸோ இதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த 6 மந்த் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இந்தியன் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் ஷிப்பில் நமக்கு வந்துட்டு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் சி பேரஸ், ஸோ இவங்க டிஜி ஷிப்பிங்க்கு கீழே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போர்டு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தர்றாங்க.
ஸோ இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்க வந்துட்டு கப்பலில் வந்துட்டு டெக் டு இன்ஜின் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ட்ரெயினி என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. பாடியடு சீமேன், இன்ஜின் ஃபிட்டர், பர்சன் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 மந்த் வந்துட்டு அந்த ட்ரெயினியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸர் லெவலுக்கு கூட என்ன செய்யுது அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எலிஜிபிலிட்டி 10th அப்படின்னாலும் 25 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிகிரியே முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸுக்கு வந்துட்டு கட்டாயமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன டிகிரி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஷிப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தரதுனால ஸோ எல்லா ஒர்க்கும் நமக்கு வந்துட்டு ஆல் ஜாப் வந்துட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 18,000 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ட்ரெயினியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேலரி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடச்சதுக்கப்புறம் அந்த சேலரி அப்படிங்கிறது வித்தியாசப்படலாம். அதிகமாக என்ன செய்யும் அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் படிக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கட்டாயமாக எது அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு கட்டாயமாக அப்ளை பண்ணியிருக்கணும். பாஸ்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிடிசி எக்ஸாம் இந்த போர்டு கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த எக்ஸாம் டைம்லேயும் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கட்டாயமாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வச்சுருக்கணும். அப்படினா தான் நமக்கு வந்துட்டு ஷிப்பில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா வேர்ல்டுல வேறு எங்கேயும் என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால் போக முடியாது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ மேலே எது தகவல்கள் வேணும் அப்படின்னா லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுல பெஸ்ட்டான காலேஜஸ் ஸோ அதுவும் வந்துட்டு என்னுடைய பழைய வீடியோஸில் இருக்குது, அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் கொடுத்துட்றேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக வந்துட்டு துணுக்குமோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறு என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நான் கிளம்புறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.